வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தைராய்டு குணமாவதற்கு சில மருத்துவ குறிப்புகள். சோயா பீன்ஸ் தைராய்டு குறைபாட்டிற்கு நல்ல நிவாரணமாக உள்ளது. ஸ்ட்ராபெரியை அதிகம் சாப்பிட்டால் தைராய்டிலிருந்து குணமாகலாம், ஏனெனில் அதில் அயோடின் அதிக அளவில் காணப்படுகிறது. செலீனியம் குறைபாடும் தைராய்டு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம். எனவே செலீனியம் அதிகம் உள்ள காளானை உணவில் அதிகம் சேர்க்க வேண்டும். பச்சை இலை காய்கறிகளில் வைட்டமின், புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 போன்றவை அடங்கி காணப்படுகின்றன. எனவே அவற்றில் ஒன்றான பசலைக்கீரையை அதிக உணவில் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. உடற்பயிற்சிகள் மூலமும் தைராய்டு பாதிப்புகளிலிருந்து காத்துக்கொள்ளலாம். கோதுமை பால் பர்ப்பி. முழு கோதுமை 2 கப் எடுத்து முதல் நாள் இரவே ஊற வைத்து அதை நன்றாக அரைத்து 2 கப் கெட்டி பால் புளியவும். அடி கனமான பாத்திரத்தை எடுத்து 2 கப் சர்க்கரை போட்டு வறுத்து கொள்ள வேண்டும். அதில் கோதுமையை பால் சேர்த்து பின்னர் நெய் மற்றும் முந்திரி சேர்த்து அடி பிடிக்காமல் கிளறவும். பால் கெட்டியான பின் ஒரு தட்டில் ஊற்றி பர்ப்பிகளாக வெட்டி சாப்பிடலாம். கீரை வகைகளை சாப்பிடலாம். அவற்றை வேக வைக்கும் போது தண்ணீரை வடித்துவிட்டு பயன்படுத்தலாம். முழு தானியங்கள் மற்றும் முளை கட்டிய பயறு வகைகள் உணவில் சேர்க்கலாம். பழச்சாறுகளும் உடலுக்கு ஏற்றது. ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் அதிகம் சாப்பிட வேண்டும். உணவில் எள், பூண்டு ஆகியவை சேர்த்து சாப்பிடுவது நல்லது. உணவில் அயோடின் உள்ள உப்பை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். முட்டை மற்றும் பால் பொருட்கள் தைராய்டு சுரப்பிக்கு மிகவும் ஆரோக்கியமானது. இத்தகைய உணவுகளில் கால்சியம் மட்டுமின்றி அதிகப்படியான அளவில் இரும்பு சத்து மற்றும் அயோடின் உள்ளது. தானியங்களில் பிரவுன் அரிசி, ஓட்ஸ் மற்றும் பார்லி போன்றவற்றில் வைட்டமின் பி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. இந்த சத்துக்களை அதிகம் சேர்த்தால் அவை உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிப்பதோடு தைராய்டு சுரப்பி சீராக இயக்கி உடலுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனை சுரக்கும். தக்காளியில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. இந்த உணவை தைராய்டு பாதிக்கப்பட்டவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு பெரிதும் துணை புரிகிறது. தேங்காய் எண்ணெயில் உடலுக்கு தேவையான ஃபேட்டிக் ஆசிடுகள் உள்ளன. இந்த ஃபேட்டிக் ஆசிடுகள் தைராய்டு சுரப்பியின் இயக்கத்தை சீராக வைப்பதற்கு உதவுகிறது. உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிட்டால் வாய்வு தொல்லை ஏற்படும் என்று சிலர் தவிர்த்து விடுகிறார்கள். ஆனால் இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்டால் இதில் உள்ள அயோடின் தைராய்டு சுரப்பியை சீராக இயங்க வைக்கும். ஆளி விதை. இதில் ஒமேகா 3 அதிகம் உள்ள இந்த ஆளி விதையை உணவில் சேர்த்து கொண்டால் தைராய்டு சுரப்பியை நன்கு சுரக்க செய்கிறது. இது போன்ற புது புது தகவல்களை பெற்றுக்கொள்ள புது புது தகவலுடன் இணைந்திருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.